ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மொபைல்ல சார்ஜிங் போட்டிருக்குல்ல, அந்த சார்ஜிங் போர்ட்ல இனிமேல் உங்க மொபைல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மொபைல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு மெமரிஸ் உங்க கண் முன்னாடி அப்படியே வந்து போகும். புரியலையா? அது என்ன மொபைல சார்ஜ் போட்டா ஓல்டு மெமரிஸ் கண் முன்னாடி வருமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு தான். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கள் இருக்கிற லைக் பட்டன் தட்டி தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பொதுவாக நம்ம மொபைல்ல சார்ஜிங் போட்டுருக்கோம், எப்பவுமே சார்ஜ் பண்ணுவோம். டெய்லி சார்ஜ் போடும்போது என்ன ஆகும்? இது வந்து மாதிரி நார்மலான அனிமேஷன் வரும், அப்படிதானே? சோ இனிமேல் நம்ம மொபைல்ல சார்ஜ் போட போறோம் அப்படின்னா இது வந்து மாதிரி உங்கள்ட்ட காலேஜ் போட்டோஸ், ஸ்கூல் போட்டோஸ், இல்ல உங்க ஃபேமிலி போட்டோஸ் எதுவா இருந்தாலும் உங்கள்ட்ட ஓல்டு மெமரிஸ் அப்படியே அந்த காலத்துக்கு கொண்டு போற மாதிரி உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வந்து போற மாதிரி செட் பண்ணிக்கலாம். செம்மா இருக்குல்ல, இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பாத்துட்டு கூட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதுல டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி தான் இருக்கும்? மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணி விடுங்க, ஒரு சில பெர்மிஷன்ஸ்க்கும் கொடுத்துருங்க. கீழே மூணே மூணு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உள்ளால போங்க. உள்ளால போனதுக்கு அப்புறம் உங்க மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய எல்லா போட்டோஸும் இதுல இருக்கும். சோ இதுல மேக்ஸிமம் 20 போட்டோஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 20 போட்டோஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம், 20 போட்டோஸ்க்கு மேல செலக்ட் பண்ண முடியாது. உங்க கேலரியில இருக்கக்கூடிய போட்டோஸ் நீங்க சார்ஜ் போடும்போது என்னென்ன போட்டோஸ் உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வரணுமோ நம்ம இப்ப பார்த்த மாதிரி அந்த போட்டோஸ் நம்ம இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அதுல வந்து 1, 2, 3, 4, 5 செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் மார்க் இருக்கு, அந்த டிக் மார்க் நம்ம வந்து கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம செலக்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஒவ்வொரு போட்டோக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அது அப்படி தூக்கி அப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போட்டோஸும் பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் பட்டன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த போட்டோவை நமக்கு ஃபிளிப் பண்ணிக்கலாம், அதோட ஃபில்டர் கலர் மாத்திக்கலாம், அது கூட ஏதாவது டெஸ்ட் ஆட் பண்ணா பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு சேவ் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து சேவ் ஆயிரும். சோ அவ்வளவுதான். சோ எல்லா போட்டோ நமக்கு தேவையான அந்த மாதிரி எடிட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா செட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 5 seconds அந்த மாதிரி வெயிட் பண்ண சொல்லணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சோ இதுல உங்களுக்கு செலக்ட் யுவர் ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன்ல கீழே நிறைய ஸ்டைல் இருக்கும். டிஃபால்ட்டா ஸ்கிரீன்ல மூணு ஸ்டைல் தான் தெரியும், அதை அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கீழே ஒரு 10-15 ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டைலும் ஒவ்வொரு விதமான அந்த போட்டோட அனிமேஷன்ஸ், ஒவ்வொரு ஒரு போட்டோல இருந்து இன்னொரு போட்டோக்கு மாறும்போது என்னென்ன அனிமேஷன்ஸ் மாதிரி வேணுமோ அந்த போட்டோ அந்த அனிமேஷன் செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இப்போ கியூபின் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு போட்டோல இருந்து இன்னொரு போட்டோ மாறும்போது கியூபின் மாதிரி அந்த எஃபெக்ட் வரும். சொந்த மாதிரி உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதாவது என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எஃபெக்ட் நம்ம கொடுத்துட்டு சேவ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சேவ் ஆயிரும். கீழே ஸ்லைடு ஷோ செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இதுல உங்களுக்கு நம்ம பேட்டரி போடும்போது நம்மளோட பேட்டரி இண்டிகேட்டர் சிம்பிள் ஸ்கிரீன்ல தெரியணுமான்னு கேக்குது, வேணும்னா ஆன் பண்ணி விடலாம். அது மாதிரி ஒவ்வொரு போட்டோல இருந்து ஒவ்வொரு போட்டோ மாறக்கூடிய அந்த செகண்ட் எத்தனை செகண்ட் ஒவ்வொரு போட்டோல இருந்து போட்டோக்கு அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதுல 3 seconds கொடுத்துருக்கேன், அதுல மேக்ஸிமம் 10 seconds வரையும் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல ஒண்ணும் இல்ல. சேம் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸ்லைடு ஷோ வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்க மொபைல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். உங்களுக்கு விருப்பமான ஹீரோ ஹீரோயின் ஆகிய HD சாங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் சார்ஜ் பண்ணும்போது அது வரும். சோ அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் உங்க மொபைல நீங்க சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இதை வந்து மாதிரி நீங்க என்னென்ன போட்டோஸ் செலக்ட் பண்ணீங்களோ அந்தந்த போட்டோஸ் அந்த எஃபெக்ட்ல சும்மா செம்மையா வேற லெவல்ல வந்து போகும். பார்க்கவே அந்த காலத்து நினைவுகள் அப்படி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோவை உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் பேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.